هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر. ஒரு சமயம் ரொம்ப தூரத்திலிருந்து வசதி உள்ள குடும்பத்தை சேர்ந்தவா சிலர் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. ஆசீர்வாதம் பண்ணி கல்கண்டும் குங்குமமும் தந்த மகா பெரியவா அவகிட்ட, நீங்க இங்கேருந்து புறப்படுறச்சே வழியில யாராவது நோயாளிய பார்த்தேன்னா அவளுக்கு உங்களால முடிஞ்ச உபகாரத்தை பண்ணிட்டு போங்கன்னார். சரின்னு தலையாட்டினா வழக்கம் போல பிரசாதத்தை வாங்கிட்டு எல்லாரும் புறப்பட்டுட்டா. மடத்தோட வாசல தாண்டறதுக்குள்ள ஆச்சாரியா சொன்னதை அப்படியே மறந்துட்டா. யாருக்கும் எந்த உதவியும் பண்ணாம ரயில் ஏறி நேரா ஊருக்கு போய் சேர்ந்துட்டா. அங்க போனதும் பெரியவா கொடுத்த பிரசாத குங்குமத்தை சுவாமி மடத்துல எடுத்து வைக்கலாம்னு பைய தேடினா. பையையே காணும். பைய வழியில எங்கேயோ தொலைச்சிட்டா. அதுல பிரசாதம் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2000 ரூபாய் பணமும் வச்சிருந்தா. அது அந்த காலத்துல ரொம்ப பெரிய தொகை. அடடா, பரமாச்சாரியார் சொன்ன மாதிரி யாருக்கும் எந்த உதவியும் பண்ணாம வந்துட்டோமே, அதான் இப்படிலாம் நடந்திருக்குன்னு அப்போதான் யோசிச்சிருக்கா. உடனே மகா பெரியவா கிட்ட, அவசரத்துல நீங்க சொன்ன மாதிரி நாங்க யாருக்கும் எந்த உதவியும் செய்யாம வந்துட்டோம் பெரியவா, தெரியாம பண்ணிட்டோம். பணம் போனா போறது, நீங்க கொடுத்த பிரசாதம் வேணும், அது அந்த பையில தான் இருக்கு, எப்படியாவது அந்த பை திரும்ப கிடைக்கணும்னு வேண்டிண்டா. 2-3 நாள் ஆச்சு. தபால்ல ஒரு கவர் வந்தது. பிரிச்சு பார்த்தா உள்ள அவ தொலைச்ச பை இருந்தது. அவசர அவசரமா பணம் இருக்கான்னு பார்க்க பைய கொடையரா, பணம் இல்ல, ஆனா பெரியவா கொடுத்த பிரசாதமும் கூடவே ஒரு கடிதாசியும் இருந்தது. உங்க பைய வீதியில பார்த்தேன், அதுல உங்க முகவரி அட்டை இருந்தது. உங்ககிட்ட சேர்த்துடலாம்னு தான் எடுத்தேன், ஆனா திடீர்னு என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. என்கிட்ட வைத்தியம் பண்ண காசு இல்ல, அதனால வேற வழி இல்லாம உங்க பையில இருந்த பணத்தை எடுத்துட்டேன். மன்னிச்சுடுங்கோ, பையில இருந்த பிரசாதத்தை இத்தோட அனுப்பியிருக்கேன் அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதியிருந்தது. ஆச்சாரியா கொடுத்த பிரசாதம் திரும்ப கிடைச்சுட்டு அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா பணம் போயிடுத்தேங்கிற வருத்தம் அவளுக்குள்ள இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஆச்சாரியால தரிசனம் பண்ண அந்த குடும்பத்தினர் வந்திருந்தா. அவளோட முறை வந்ததும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. என்ன கேட்டது கிடைச்சுடுத்தா அப்படின்னு அந்த குடும்ப தலைவிய பார்த்து கேட்டார் மகா பெரியவா. இல்ல பெரியவா, பையும் பிரசாதமும் மட்டும்தான் கிடைச்சது, பணம் போனது போனதுதான்னு சொன்னா. இல்லையே, பணத்தை பத்தி நீ கேட்கவே இல்லையே, பிரசாத பை கிடைச்சா போறோம், பணம் உதவி பண்ணினதா இருந்துட்டு போகட்டும்னு தானே வேண்டிண்ட, பெரியவா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஆமா பெரியவா, நான் அப்படிதான் வேண்டிண்டேன், பெரியவாளோட ஆணைப்படி யாருக்கோ உதவினதா இருக்கட்டும்னு நினைச்சுண்டேன், நான் தழுத்தழுக்க சொன்ன அந்த பெண்மணி. ஏழை நோயாளியோட சிகிச்சைக்கு இவாளோட பணம் போய் சேரணுங்கிறத முன்கூட்டியே பெரியவா எப்படி தீர்மானிச்சார்? பிரசாதம் திரும்ப கிடைக்கணும்னு வேண்டிட்ட வாளுக்கு அதை எப்படி திரும்பி கிடைக்க வச்சார்? இதெல்லாம் பரமாச்சாரியாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச பரம ரகசியம். அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.